குமாரன் பரிசுத்தாவிக்கு மகிமுண்டாகும்படி நம் கண்களை மூடி தலையில தாழ்த்தி ஆண்டவரோடு நம் ஜெபிக்கல. அந்த 16வது ஞாயிற்றுக்கிழமை ஆண்டோட சமத்துல நம் கூடி ஜெபிக்க நமக்கு ஒரு ஒருமனப்பாட்டு தந்திருக்கிறார். கர்த்தர் நல்லவரும் அவர் நன்மை செய்கிறவருமா இருக்கிறார். அவர் நல்லவர், நம்முடைய வாழ்க்கையில செய்து வருகிற நன்மைகளுக்காக நன்றி உள்ள இருத்தோட தேவனை ஸ்தோத்தரித்து நாம் ஜெபிக்கலாம். இதுவரைக்கும் நடித்து வந்த எபினேசர் இமானுவேல் இனிவர் நாட்கள் நம்ம நடத்தும்படி ஒரு சிறையை நடில் மூடி மறைத்துக் கொள்ளும்படியாய், இந்த கொரோனா வைரஸ் யாருக்கும் பாதிப்பு வராதபடி பாதிக்க வந்தவர்கள் எல்லாம் விடுதலை பெற்றுக் கொள்ளும்படியாய், அவருடைய பிள்ளைகளாக நமக்கு ஆண்டவர் யோபனுடைய ஜெபம் போல மற்றவர்களுக்காக யோபு ஜெபித்தான், அவருடைய வாழ்க்கையில் வந்த பிரச்சனை எல்லாம் கர்த்தர் மாற்றி போட்டார். நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனை எல்லாம் கர்த்தர் மாற்றுகிறது. அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. இந்த யோபு 42:2 பிரகாரம் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. நன்றி உள்ள இருந்தோர் தேவனை நோக்கி நாம் செலுத்தலாம். ஸ்தோத்திரிக்கு நல்ல ஆண்டவரே, இந்த அற்புதமான ஐக்கியத்துக்காக நன்றி உள்ள இருக்கும் துதிக்கிறோம். இந்த இடத்தை திறந்து கொடுத்துருக்கிறவன் மகன் மகளுக்காக குடும்பத்துக்காக செபிக்கிற அவர்களையும் குடும்பங்களை நீர் ஆசிரியர். இந்த நாளை உங்களுடைய சமத்துல நாங்கள் சமர்ப்பணம் செய்கிறோம் கர்த்தாவே. உங்களுடைய நாம் வந்து மேம்படுபடி எந்த ஸ்தானமாக இருக்கட்டும் அங்கே வந்து ஆசீர்வதிப்பேன் சொன்னேன். எரேமியா 23:23 சொல்லி நான் சமீபத்துக்கு மாத்திரம் தேவனல்ல, நான் தூரத்துக்கும் தேவனாக இருக்கிறேன். நேசப்பா எந்த இடமா இருந்தாலும் நீர் அந்தவர் வந்து இறங்கி வந்து மனதார ஆசீர்வதிக்கிறவர். என் சமூகம் முன்பாக கடந்து போகும் என்று சொன்னீரப்பா. யாத்திராக 14:14 சொல்லுவது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்க சும்மா இருப்பீங்கன்னு சொல்லி குதிரை இந்த நாளுக்கு என்று ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தால் வரும் என்று நீதிமொழி 31:21 1 Peter 5:6 சொல்லுகிறது கர்த்தர் ஏற்ற நேரத்தில் உங்களை உயர்த்த வேண்டும் என்றால் அவருடைய பய பலத்த கைக்குள் அடங்கிருங்கள் என்று சொல்லியிருக்கிறதாவே. நாங்கள் அடங்கியிருக்கும்படி கிறிஸ்துவிற்கு நன்றி. அவர் உங்களை விசாரிக்க ஆனப்படினால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். கவலைகளை மாற்றுகிறவரே, கண்ணீரை துடைக்கிறவரே, கோடாரப்படி ஸ்தோத்திர காலங்களை கவனித்து பாருங்கள். அவை விதைப்பதுமில்லை அறுப்பதுமில்லை களஞ்சியத்தில் சேர்த்து வந்த கர்த்தர் அவர்களை பிழை கூட்டுகிறார் என்ற வார்த்தையின் பிரகாரம் ஆண்டவர் நீர் பிழை கூட்டுகிற வேண்டிய வஸ்திரங்களை ஆதாரங்களை கொடுத்து சம்பூர்ணமாய் சாப்பிடும்படியாக வழி மனசில் துறக்கிற தேவனாக இருப்பதற்கு நன்றி. இந்த நாளை நீர் ஆசீர்வதி, நீர் எங்களோடு கூட பேசும், நாங்கள் கேட்கிறோம். ஆரம்பம் முதல் முடிமட்ட நீரை தலைவர் ஸ்தோத்ரம் Thank you.
ஆமென் ஆமென்.